ஜஸ்ட் 20 ரூபாய்க்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம மதுரையில் ஒரு சூப்பரான கடை வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த கடைக்கு தான் நான் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். நீங்கள் இந்த கடையில் எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம், வெறும் 20 ரூபா மட்டும்தான். நம்ம மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா குருத்தேட் இருக்க அடுத்து தீக்கதர்னு ஒரு பஸ் ஸ்டாப் வந்து இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படியே நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் ரோட்டுக்கு வந்து வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸ்ரீ ரமணாஸ் சைனா பஜார் அப்படின்னு இருக்கும். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஜஸ்ட் 20 ரூபீஸ் மட்டும்தான். சின்ன பேஸ்கெட் மட்டும் இல்லை, பெரிய பேஸ்கெட் நீங்கள் எடுத்தால் கூட 20 ரூபா தான். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும் போதே இந்த மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக்கு, செராமிக் ஐட்டமு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மேட்டு, வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் மாவுவாளி, கூடை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பியூட்டிக்கு தேவையான இந்த மாதிரியான தோடு, கிளிப்பு, ஹேர் பேண்டு, ஆக்சசரிஸு, லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இங்கே வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் போது தெரியும் இந்த வீடியோவில் இது போய் 20 ரூபானா எப்படி நம்ப முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க. வெளியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய போர்டு வந்து வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எது எடுத்தாலும் 20 ரூபா மட்டும்தான். இவ்வளோ பெரிய கூடை நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 20 ரூபா மட்டும்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் ஐட்டம் வந்துட்டு இருக்குது, செராமிக் ஐட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு வாஷ்ரூம்க்கு தேவையான ஐட்டம் இருக்குது, கண்ணாடி இருக்குது. இந்த மாதிரி கண்ணாடி கூட 20 ரூபா தான். இந்த சின்ன கண்ணாடி நீங்கள் எடுத்தாலும் 20 ரூபீஸ் தான். இது வந்து சின்ன கண்ணாடின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ் கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 20 ரூபீஸ்க்கு இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், செராமிக்கில் இருக்க ஜாடி, சின்ன உப்பு ஜாடி இருக்குது, பெரிய உப்பு ஜாடி இருக்குது. இதை நீங்கள் ஊர்கா ஜாடியாக வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னராக வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வித் லிட்டோடே கொடுக்குறாங்க, ஜஸ்ட் 20 ரூபீஸ் மட்டும்தாங்க. நீங்கள் வேறு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வாங்க முடியாது. இந்த ப்ரௌன் கலர் நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ ஒரு கலர் காட்டுற வந்து பாருங்கள். இந்த ஜாடிங்க எல்லாமே நீங்கள் எது எடுத்தாலும் 20 ரூபா மட்டும்தான். மேலே இருக்க கண்ணாடி பாட்டில் எடுத்தாலும் 20 ரூபா தான். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் உப்பு, மிளகாப்பொடி, உங்களுக்கு கிச்சனை எப்படி நீங்கள் அலங்காரம் பண்ணி வைக்கணும், வெறும் 100 ரூபாய்க்குள்ள நீங்கள் 5 வாங்கிடலாங்க. வாங்கிட்டு உங்கள் கிச்சனை அப்படியே நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நினைப்பீங்க கண்டிப்பாக இது என்ன இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் 20 ரூபா தான். இந்த கடையில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கண்ணாடி டம்ளர் இருக்குது, பிளாஸ்டிக் கூடை இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபில்டர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். இந்த கூடை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்மே நிறையா வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. ஒரு டிசைன் மட்டும் இல்லை, இப்போ நான் இன்னொரு டிசைன் காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய் வந்து கழுவுறதுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டெய்னர்னு வந்து சொல்லுவாங்களா, ஸோ அதுதான். அது கூட இப்போ நீங்கள் ஒரு கடை நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட தாராளமாக இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு 5 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ நீங்கள் கூட வந்து வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், நீங்கள் சில பேர்லாம் கிராமத்துலேருந்து வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்களே வந்து வாங்கி உங்களோட இடத்துல வந்துட்டு ஒரு கடையை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய டப் மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரியான கூடை, அழகழகான கூடை, நீங்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இந்த மாதிரி நமக்கு காத்தோட்டம் தேவையான ஐட்டம் ஃபுல்லாமே நீங்கள் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது, எவர் சில்வர் பாத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு தோடு, ஹேர் பின்னு, கிளிப்பு, ஆக்சசரிஸ், அந்த மாதிரியான பியூட்டி ஐட்டம்கள் ஃபுல்லாமே இருக்குது, மேட் இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது, எல்லா ஐட்டங்களும் வீட்டுக்கு தேவையான A to Z ஐட்டம் ஃபுல்லாமே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கூடை காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு இது வந்து ஒரு ஹேண்டிலில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். எவ்வளோ பெரிய கூடைன்னு வந்து பாருங்கள். இது ஜஸ்ட்டு நமக்கு 20 ரூபீஸ் மட்டும்தாங்க. இது போக நமக்கு டப்பலாக வந்துட்டு இருக்குது, டப்பு, அதுக்கப்புறம் நம்மளுடைய குப்பை போடுற கூடன்னு சொல்லி சொல்லுவாங்கல்லங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். நான் உங்களுக்கு காட்டுறேன், இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது எவ்வளோ பெருசுன்னு, நம்ம சப்பாத்தி மாவு வந்துட்டு ஒரு 10 பேருக்கு பிணையணும் அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நான் ஒரு பக்கத்தில் இருக்க பேஸ்கெட் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதோட உங்களுக்கு சைஸ் வச்சு காட்டுறேன். ஸோ அந்த பேஸ்கெட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் மட்டும்தாங்க. ஸோ கலர்ஸ் வேணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, அதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஜல்லடை அப்படின்றதெல்லாம் நிறையா இருக்குங்க.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய் வடிகட்டியாகவும் வந்து வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெய்னராக அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாங்க. ஸோ இல்லை நீங்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஜல்லடை சொன்னேன்ல, அதில் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு சாம்பிள் நான் வந்து காட்டுறேன். ஸோ சின்ன ஜல்லடை வேணும்னா சின்னது இருக்குது, பெருசு வேணும்னா பெருசு இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் மல்டி ஜல்லடை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுக்கு ரெண்டு ஜல்லடையுமே சேர்த்து உள்ள ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து தனியாக எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ருபீஸ் மட்டும்தாங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடி ஒரு காய் அலசுற மாதிரி கட்டணும்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் தட்டு மாதிரி தான், காய் அலசுறதுக்கு தான். ஆனால் இதோட ஹோல்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குன்னு. ஈவன் நீங்கள் அரிசி அந்த மாதிரி வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபில்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குதுங்க. ஸோ பேஸ்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய பேஸ்கெட்லாம் வந்துட்டு 20 ரூபான்னு சொல்லி சொன்னோன்னா யாராலுமே வந்து நம்ப முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த 20 ருபீஸ் ஷாப்புக்கு வந்து பாருங்கள். நான் இந்த வீடியோவை ஒரு 3 பார்ட்டாக நான் வந்துட்டு தனித்தனியாக வந்து போடுறேன், ஒரே வீடியோவில் எல்லாமே கவர் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ ஒரு வீடியோவில் ஃபுல்லாக மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி டப்பு ஜக்கு, இந்த ஜக்கு வந்து பாருங்களேன் செம்ம குவாலிட்டிங்க. இந்த குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள், சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல் ஜக் வேணும்னாலும் இருக்குது. உங்களுக்கு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க மட்டி பிளாஸ்டிக்காக இருக்கும்னு, உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன்னு வந்து பாருங்கள். இது வந்துட்டு சொலகுங்க. இந்த சொலகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி படைப்பாங்க, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு அதெல்லாம் வந்துட்டு கல் பார்க்கறதுக்கு வந்துட்டு வெறும் 20 ரூபா தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு குப்பல்றதுன்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான். அழகான இங்கே பாருங்களேன், ஒரு அழகாக வந்துட்டு ஒரு பூ மாதிரி, வாழைப்பூ மாதிரி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசுங்க அது. உங்களுக்கு வீடியோவில் மேபி பார்க்குறதுக்கு சின்னது மாதிரி தெரியும், அவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்துட்டு ஜூஸருங்க. நமக்கு வந்துட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸு இல்லைன்னா வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் வந்துட்டு புளியறதுக்கான ஜூஸர். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியறதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கிண்ணம் மூட கொடுத்துருப்பாங்க. இது தாங்க அதோடைய ஓவரால் வியூ. உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக நான் அப்படியே காமிச்சிட்டே வரேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கடைங்க. இது கடை பார்க்கும் போதே நல்லா பிரம்மாண்டமாக வந்துட்டு இருக்குது. ஒரே இடத்துல எல்லா பொருட்களும் சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நான் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்துட்டு வருங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே ஆஃபர் வீடியோஸ் ஃபுல்லாமே டக்கு டக்குன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சைடில் வந்துட்டு இந்த முட்டை கூடு வந்துட்டு பார்த்தீங்களா, அழகாக நம்ம வந்துட்டு கையில் வந்து கொண்டு போவோம். ஸோ இதில் 6 முட்டை நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாங்க. இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸ் தான். இதில் 20 ருபீஸ்னு எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா எந்த பொருள் நீங்கள் எடுத்தாலுமே வந்துட்டு 20 ருபீஸ் மட்டும்தான். நம்ம மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீ கதர் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா. முன்னாடி கண்ணன் டிபார்ட்மெண்ட் வந்து இருந்துச்சு இல்லை, ஸோ அந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தீ கதர் நியூஸ் பேப்பருக்கு அப்படியே பக்கத்தில் சர்வீஸ் ரோட்டில் அப்படியே முதல் கடையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை தான். ஸோ உங்களுக்கு ஓவராலாக மறுபடியும் நான் வந்துட்டு காட்டுறேன். அந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பேஸ்கெட் வந்து உங்களுக்கு 20 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் நான் காட்ட போகிறது என்னென்னா இந்த மாதிரியான கிளாஸ் ஐட்டங்கள். கிளாஸ் ஐட்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் நிறையா சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் ஐட்டம் செராமிக் ஐட்டம்லாம் கம்மி ரேட்டில் எங்கே கிடைக்குதுன்னு. வெறும் 20 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கிளாஸ் வந்து கிடைக்குதுன்னா யாராலுமே நம்ப முடியாது. இது வந்து டீ கிளாஸ் கிடையாது, அந்த அளவுக்கு சின்னது கிடையாது. இது வந்து நம்ம ஜூஸ்லாம் வந்து குடிப்போம் இல்லைங்களா, அந்த கிளாஸ், கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருப்பாங்களா அந்த கிளாஸ் தாங்க. அழகழகாக இந்த பவுல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகாக இருக்குது. வெறும் 20 ரூபா மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு கண்ணாடி டம்ளரில் டிசைனர் வேணும்னாலும் டிசைனர் டம்ளர் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அழகான நமக்கு டிஸ்பிளே பண்ணி வைப்போம் இல்லைங்களா. ஸோ கிண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு இப்படி ஒரு பாட்டிலில் நமக்கு கிளாஸ் பியரில் வந்துட்டு அழகான ஒரு கிண்ணம் வந்து வச்சுருக்காங்க. வெறும் 20 ரூபா மட்டும்தான். இது போக குட்டீஸ்க்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணுற மாதிரி நோட்டு, டெய்ரி, அதுக்கப்புறம் கார்ட்போர்டு, இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐட்டம் வந்து காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். செராமிக் பிளேட்ஸு. இந்த பிளேட்ஸில் நீங்கள் எந்த பிளேட் வேணாலும் பாருங்கள். நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் சர்விங் பிளேட்டாக கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள். ஸோ சர்விங் பவுல் எவ்வளோ பெரிய சர்விங் பிளேட்டாக வந்துட்டு இருக்குதுன்னு. ஸோ இதை ட்ரெயின் வந்து சொல்லுவாங்க 20 ருபீஸ் மட்டும்தாங்க. உங்களுக்கு சாப்பிட்ற செராமிக் தட்டு கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். செராமிக் ஸ்டைல்லே வந்துட்டு இருக்கிறதுனாலும் இருக்குங்க. செராமிக் ஜார்ஸு அதுவுமே அவைலபிளாக இருக்குது.
இப்போ நான் காட்டுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு. இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு. இப்போ இந்த பூ போட்ட தட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 20 ருபீஸ்க்கு மட்டும்தான். சின்ன தட்டு வேணும்னாலும் உங்களுக்கு சின்ன தட்டு வாங்கிக்கலாம், நீங்கள் பெரிய தட்டு வேணும்னாலும் பெருசு வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்குது. இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து பவுல் மாதிரி வேணும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்ற பிளேட்டுங்க. சாப்பிட்ற பிளேட்டுமே வந்துட்டு நமக்கு ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர் இருக்குது. ஃப்ளாரல் டிசைனில் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்துட்டு இதில் நீங்கள் குழம்பு இல்லைன்னா கூட்டு இதை மாதிரி வந்து சர்விங் பவுல்ஸ் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குங்க. நான் வந்து இது என்னோட கூடங்க, நான் தான் அந்த முட்டைத்தட்டு அந்த சொலகெல்லாம் நான் பார்த்தோன்னே 20 ரூபான்னு சொன்னாலுமே என்னாலுமே நம்ப முடியல. அதனால் நானுமே நிறைய டிஷ்யூ பேப்பர்ஸ் அதெல்லாம் என் கூடையிலுமே எடுத்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து பாருங்களேன், வாழை இலை தட்டெல்லாம் வந்துட்டு என் பக்கத்தில் இருக்கவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஃப்ளாரல் டிசைனில் இருக்க ட்ரே ஜஸ்ட் 20 ருபீஸ் மட்டும்தாங்க. இருங்க வாழை இலை தட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வாழை இலை தட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்க அந்தளவுக்கு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்துட்டு வச்சுருக்காங்க. அந்த டஸ்ட்டு தட்டுறது முத கொண்டு வந்து தட்டியிருக்காங்க. ஸோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது என் கையில் டஸ்ட் பட்டுருச்சுன்றதுக்காக அந்த டஸ்ட்டை வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க அக்கா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அழகழகான ட்ரேஸ் இருக்குது, சர்விங் பவுல்ஸ் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்களேன், நம்ம வந்துட்டு நிறையா டைம் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் ஹோட்டல்ஸ்லலாம். இந்த தட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா தாங்க. உங்களுக்கு நீங்கள் குடமூடுறதுக்கு இல்லைனா வந்து சாப்பிட்றதுக்கு கூட இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பாருங்களேன், நமக்கு நல்லா அழகாக ஹோல்ஸ்லாம் வந்துட்டு போட்டுட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான ட்ரே இது நீங்கள் காத்தோட்டமாக இந்த பழம் வாழைப்பழம் அந்த மாதிரி வந்துட்டு வைக்கணும், இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரேயில் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட் காட்டுறேன் வந்து பாருங்களேன். நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு 20 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழியாகவும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கன்னா நல்லா பிளாக்ல லைட் ஒயிட் கலர் வந்துட்டு ஸ்ப்ளாஷ் பண்ண மாதிரி வந்து போட்டிருக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த செராமிக் பிளேட்லாம் வந்து பார்க்கும்போது எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு எதுவுமே தெரியல. ஜஸ்ட்டு 20 ரூபாய்க்கு இந்த கடையில் நீங்கள் A to Z வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு நான் வேற ஏதாச்சும் பிளேட்ஸ் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு வெறும் ஃப்ளாரல் டிசைன் போட்டு நமக்கு சைடில் வந்துட்டு கோல்டன் கவரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான பெரிய பெரிய ட்ரே பெரிய பெரிய தட்டு நீங்கள் வந்து இந்த சீர் கொண்டு போகிறதுக்கு இல்லாட்டி யாருக்காச்சும் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட 20 ரூபாய்க்கு தாராளமாக இதை நம்ம கொடுத்தோன்னா யாருமே நம்ப முடியாது. அந்தளவுக்கு செம ஒர்த்தாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கு பிளாஸ்டிக்கு செராமிக் பிளேட்ஸு அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து புளிவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் ஜஸ்ட்டு 20 ருபீஸ் மட்டும்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து காமிச்சது ஒரு ரெட் கலர் காமிச்சோம், இது வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ப்ளூ கலர் ஆரஞ்சுன்னு இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் கவர் இருக்குல்லங்க அதுதாங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து பாருங்கள். ரிமோட் கண்ட்ரோல் கவர் இது பாருங்களேன், நல்ல அழகான ஒரு சர்விங் பவுல். இது வந்து நீங்கள் குழம்பு கூட ஊற்றி வச்சுக்கலாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அடியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ அடி பெருசாக இருக்குன்னு, அழகாக இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து கலர்ஸ் இருக்குது, க்ரீன் கலர் ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாண்டல் மாதிரி ஒரு கலர் ப்ரௌன் கலர் மாதிரி. இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஹோட்டல்ஸில் பார்த்துருப்போம்ல, வடை தயிர் வடைலாம் வந்து கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தான். A1 பிளாஸ்டிக்குங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம் சிஸ்டர் இது வந்துட்டு சாதாரண மட்டி பிளாஸ்டிக்னு. உங்களுக்கு நான் வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் அதோட குவாலிட்டி. நான் வந்துட்டு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி நான் காட்டுறேன்னு இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து ப்ரஷ்ஷுங்க, நமக்கு 3 ப்ரஷ்ஷுமே வந்துட்டு சேர்த்து 20 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான அழகான கிண்ணங்கள்ங்க. பிளாஸ்டிக்லேயும் இருக்குது செராமிக்லேயும் இருக்குங்க, அவ்வளோ அழகழகாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு இதில் வந்து அழகழகாக சட்னி வந்து வச்சுக்கலாம், இல்லாட்டி ஊறுகாய் வந்து வச்சுக்கலாம், ஈவன் குழம்பு வச்சுக்கலாம், சைட் டிஷ் வந்து வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் எவ்வளோ வந்துட்டு பெருசாக இருக்குன்னு வந்து பாருங்களேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பவுலுங்க. இது வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இருக்குது. இல்லை சிஸ்டர் எனக்கு பியூர் பிளாக்ல வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி பவுல் வந்துட்டு அழகாக சூப் ஊற்றி குடிக்கிற மாதிரியான பவுல்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை சிஸ்டர் எனக்கு வந்துட்டு பியூராக ஒயிட் கலரில் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பியூர் ஒயிட் கலர்லேயுமே இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரண்டிங்க, ரொம்ப அழகான ஒரு கரண்டி, சாப்பாடு கரண்டி சூப்பராக இருக்குது வந்துட்டு பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு குழம்பு கரண்டிங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம மாவு ஊற்றுறதுக்கு வந்து பாருங்களேன், அழகாக அது வந்து வளைஞ்சிருக்கு வந்து பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி மாவு எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கும், குழம்பு எடுக்கிறதுக்கு, சூப் எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். இல்லை சிஸ்டர் ஏதாச்சும் காம்போ மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்ககிட்ட காம்போஸ்மே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் நீங்கள் இது பண்ணும்போது மட்டும்தாங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வீடியோ நம்ம எடுத்து எடுத்து போட வந்து தோணுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நான் காம்போ சொன்னேன்லங்க, இந்த ரெண்டு கரண்டியுமே சேர்த்து நமக்கு வந்து 20 ரூபா தாங்க. இந்த மாதிரி பேக்காக நமக்கு வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 5 ஸ்பூன் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ஸ்பூனு. அந்த ஸ்பூனுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 ரூபா தாங்க. இந்த அழகான கரண்டிலாம் வந்து பாருங்களேன், A1 பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி காம்போ மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாம். இந்த ஸ்பூன்லாம் வந்து பார்த்திங்களா இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு 6-8 ஸ்பூன் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக பார்க்கல நான். 6 ஸ்பூன் இருக்குங்க. ஸோ 20 ருபீஸ் தான். சின்னது வேணும்னாலும் 20 ருபீஸ் தான், பெருசு நீங்கள் வேணும்னாலும் 20 ருபீஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஃபில்டர், வடிகட்டி டீ காஃபி பால் அந்த மாதிரி நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம். ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். அப்படியே பாருங்கள் ஓவராலாக செமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபனல், நம்மளுக்கு வந்து இந்த ஆயில் ஊற்றுறதுக்கு இல்லாட்டி கிருஷ்ண ஆயில் ஊற்றுறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மண்ணெண்ணெய் ஊற்றுறதுக்கு, பெட்ரோல் ஊற்றுறதுக்கு அதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான ஃபனல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர். இது வந்து பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் 20 ருபீஸ் தான், நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி வேணுன்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே இந்த கடையில் எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பவுல் பார்த்தோம்ல, வித் மூடியோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுக்கு மூடியோட அழகான பவுல் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான கிளாஸ் பவுலு வித் மூடியோட வந்துட்டு இருக்குது, வெறும் 20 ரூபா மட்டும்தாங்க. இப்போ நான் காட்டுறது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பவுல் மாதிரி காட்டியிருக்கேன் வந்து பாருங்களேன். அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி தான் வந்திருக்கும், உங்களுக்கு அதுவும் 20 ரூபா தான். இவ்வளோ பெரிய ஃபில்டர் இருக்குது பாருங்கள், நமக்கு இந்த தண்ணியெலாம் வந்துட்டு வடிகட்டுவோம்ல, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த பால் புட்டின்னு வந்து சொல்லுவாங்களாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு வாங்குவோம் இல்லைங்க, கண்டிப்பாக வெளியில் அதிகமாக தான் இருக்கும். 20 ருபீஸ் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது. இல்லை சிஸ்டர் எனக்கு குட்டியாக வந்துட்டு வேணும், குட்டியாக லைட்டாக லிட் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி பால் புட்டி இருக்குது, இருங்க காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த பால் புட்டியும் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். நீங்கள் குவாலிட்டியை நீங்கள் வந்து பாருங்கள், செம்ம சூப்பர் குவாலிட்டியாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்னாலும் அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியுதா, இதை நீங்கள் ப்ளக் பாயிண்ட்டில் வந்து மாட்டிட்டீங்கன்னா இந்த முருகன் அந்த உங்களுக்கு பின்னாடி தெரியுதாங்க, ப்ளக் பாயிண்ட்டில் வந்து மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு லைட் வந்துட்டு எரியும். நைட் டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த இதை பார்க்கும்போது நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் அந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வந்து பாருங்களேன், நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ப்ளக் பாயிண்ட்டில் மாட்டினீங்கனாலே போதும், அதில் வந்துட்டு அழகாக லைட் எரியும். கண்டிப்பாக வெளியில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 100 ரூபா 150 ரூபா வந்து சொல்லுவாங்க, வெறும் 20 ரூபா மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பார்ட் 2 வீடியோ சீக்கிரமாக வந்து போடுறேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. பாய்ங்க.